திருமதி சசிகலா அம்மா அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகைகளையும் வந்தது. அந்த அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனும் அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன். நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை. புரட்சி தலைவியின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன். நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சி தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். அப்பொழுதே அறிவிச்சிட்டாங்க 2021 நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் 3 ஆண்டு காலம் வந்து கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிங்கிறேன். இது என்ன கம்பெனியா, கார்பரேட் கம்பெனியா, வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையிறதுக்கு? இது கட்சிங்க நல்லா எண்ணி பார்க்க வேண்டும். அதாவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால், மனதார குளமாற எண்ணினால், எப்படி திருமதி ஜானகி அம்மையா அவர்கள் கட்சி இரண்டாக பிழையப்பட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார். மாண்புக அம்மா அவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள். அவளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மலைச்சம்மல் புரட்சித்தர எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நற்பண்பும் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார். திமுக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையே வந்து ஒரு ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. திமுக அண்ணாமலை இடையே ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிட்டுக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? நீ அவரை கேட்டதான் தெரியும். எங்களுக்கு எப்படி தெரியும், அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம், அண்ணாமலைக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? நீ அவர்கள் கேட்டா அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சு விடலாம். நிதியமைச்சர் பேசுறதா ஒரு ஆடியோவை வெளியிட்டாரு அண்ணாமலை. முன்னாள் நிதியமைச்சர் வந்து பேசுறதா ஊழல் குறித்து ஒரு ஆடியோ வெளியிட்டாரு. இருக்கலாம்.